குவை பாட்டி. அருவி அவ பாட்டிய தான் கூப்பிடுறா. அது சரி, அவங்களுக்கு ஏன் அவ்வை பாட்டின்னு பேர் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்துல அவ்வையார்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க நிறைய நல்ல கருத்துக்களை சொல்வாங்க. அவங்கள போலவே அருவியோட பாட்டியும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நிறைய நல்லதை சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே அவங்கள அவ்வை பாட்டின்னு கூப்பிட்டாங்க. அருவியும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அருவியோட குரலை கேட்டு பாட்டி வெளியில வந்தாங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த ஆட்டுக்குட்டி ஏன் கூட விளையாட மாட்டேங்குது? அந்த ஓணன் கூட மட்டும் விளையாடிட்டு இருக்கு. அருவி சொன்னதை கேட்டதும் பாட்டிக்கு ஒரே சிரிப்பு. ஓ அடச்சல்லம், இதுதான் உன்னோட கோவமா? உனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இல்ல, ஆனா அவங்க எல்லாரையும் விட உனக்கு ஆட்டுக்குட்டியை தானே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் ஆட்டுக்குட்டிக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் நீ தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சவ. இது கூட உனக்கு தெரியலையம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியும், சும்மா தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் போறேன், போங்க. இலைகளோட ஆட்டுக்குட்டி கிட்ட ஓடுனா அருவி. ஆட்டுக்குட்டிக்கு இலைகளை தின்ன கொடுத்தா அருவி. பசியோட இருந்த ஆட்டுக்குட்டி துள்ளிக்கிட்டு இலைகளை தின்ன ஆரம்பிச்சது. பசி ஆறினதும் ரெண்டு பேரும் எப்படி ஆட்டம் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே?